யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் படிக்கிறேன் கேளுங்கள் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் நாமத்தின் மேல் என்றால் பெயர் இயேசுவின் பெயர் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் விசுவாசமுள்ளவர்களாய் நம்பிக்கை உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ எத்தனை பேர்களோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர்களோ எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் ஆமேன் யோசித்து பாருங்கள் நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுவது எத்தனை பெரிய சந்தோஷம் தெரியுமா நான் ஒரு மினிஸ்டருடைய பிள்ளை நான் ஒரு கலெக்டருடைய பிள்ளை நான் ஒரு டாக்டருடைய பிள்ளை நான் ஒரு பெரிய செல்வந்தருடைய பிள்ளை அப்படியெல்லாம் சொல்லிக்கொள்ளுகிறதை காட்டிலும் ஐ ஆம் எ சைல்ட் ஆஃப் காட் நான் தேவனுடைய பிள்ளை வெரி ஹாப்பி தேவனுடைய பிள்ளை கிறிஸ்தவ வட்டாரத்தில் கூட சரி நீங்கள் ரெவரண்டா நான் ஒரு ரெவரண்ட் சொல்கிறீங்களா உங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்குது பைபிளில் நான் ஒரு பாஸ்டர் பிஷப் மேப்பர் தீர்க்குதர்ஷி உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது பைபிளில் நான் தேவனுடைய பிள்ளை என்கிற எண்ணத்தோடு வேதத்தை படித்து பாருங்கள் எல்லா வாசனமும் நமக்கு தான் ஆமே கத்தருக்கு ஸ்தோத்திர ஜபம் பண்ணுறப்போ நான் தீர்க்கதரிசி நான் சுவிசேஷகன் நான் பாஸ்டர் நான் ரெவரண்ட்டு ஏ நான் பிஷப்பு அப்பா ஆ பிஷப்பு என்ன இயேசுவே அப்படி சொல்கிறத விட நான் உம்முடைய பிள்ளை அல்லவா அப்பா இயேசுவே நான் உம்முடைய பிள்ளை அல்லவா உங்ககிட்ட வந்திருக்கிறேன் அப்பான்னு சொல்லிப்பாரு பிள்ளையின் அப்பம் பிள்ளையான எனக்கு அல்லவா பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்ன அருமையான வார்த்தை நான் தேவனுடைய பிள்ளை என்கிற உரிமையை அதிகாரத்தை நீங்கள் பெற்றுவிட்டீர்களா ஏழையோ பணக்காரனோ நடுத்தரமானவர்களோ தேவனுடைய பிள்ளையாவதற்கு வயது வரம்போ ஜாதி இன மதமோ கட்சிகளோ அவருக்கு ஒரு பொருட்டு அல்ல கிறிஸ்துக்குள் என்றும் இல்லை என்றும் இல்லைன்னு சொல்லிட்ட பிறகு மற்றதெல்லாம் தகர்த்து விட்டது நோ கேஸ்ட் இந்த சைட் ஆஃப் கேட் ஹுஆர் பெண்டி கேஸ்ட்

நீ தேவனுடைய பிள்ளையா பெந்தகோஸ்தே சபைக்கு செல்லுகிற மனிதனே சகோதரியே நீ தேவனுடைய பிள்ளை என்று நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய் என் பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று நீ சொல்ல முடியுமா ஜெபம் செய்வோம் என் பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட வேண்டும் நான் தேவனுடைய பிள்ளையாக மாற வேண்டும் என்று கேட்கிற அன்பு பிள்ளைகளுக்கு இன்றைக்கு இப்பொழுதே ஏசப்பா அவர்கள் பெயரை உம்முடைய ஜீவ புத்தகத்தில் எழுதி உங்களுடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் யார் யாரெல்லாம் இப்படி ஜபித்தீர்களோ உங்கள் பெயரை இயேசு கிறிஸ்து ஜீவ புத்தகத்தில் எழுதிவிட்டார் அதான் விசுவாசம் நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும் ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை இடப்படும் இயேசு என்னை ரட்சித்தார் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் மற்றவங்களுக்கு சொல்லணும் அவங்க விரும்பி கேட்குறாங்களோ இல்லையோ நீங்கள் சொல்லணும் நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் அப்படி தான் சொல்லுவேன் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படணுமே எல்லாேருக்கும் சொந்தக்காரங்க சொந்த சகோதர சகோதரிகள் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் நான் இயேசு இயேசுனை ரட்சித்தார் போய் சொல்லுவேன் அப்படியாப்பா சரி சிலர் இயேசு என்னை ரட்சித்தார் இப்போ என்ன அதுக்கேணும் இல்லை இல்லை உங்களையும் ரட்சிப்பார் இயேசுன ரட்சித்தார் உங்களையும் ரட்சிப்பார் அப்படி சொல்லுவேன் அதனால் வாயினால் அறிக்கிடணும் இதுதான் அடிப்படை இது இல்லாமல் நீ என்ன தான் எகுறு டான்ஸ் ஆடு பல்ட்டு அடி ஒன்றும் நடக்காது கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் நம்ம ட்ராக் போகணும் நீ மேடையில் பல்ட்டி அடி பாட்டு பாடு டான்ஸ் ஆடு அதெல்லாம் நீ எவ்வளோ டான்ஸ் ஆடினா ஆண்டவர் கேட்க மாட்டார் நீ எப்படி எனக்காக வாழ்ந்தாய் எத்தனை ஆத்துமாக்களை நீ ஆதாயப்படுத்தினாய் பரிசுத்த வாழ்க்கை தான் அங்கே செல்லும் டான்ஸ் ஆடுறது அங்கே செல்லாது நீ தனி அறையில் டான்ஸ் ஆடு பாடு கர்த்தருடைய சமூகத்தில் நீ எப்படி எப்படியாவது ஒரு கவர்ச்சி ஆபாசம் சபையில் பரிசுத்தமான கூட்டங்களில் தேவையில்லாதது அப்படி உனக்கு உற்சாகம் வந்தால் அப்படி நல்லா கரங்களை தட்டி உற்சாகமாக பாடு அப்படியே லேசாக வளர்த்து நோ ப்ராப்ளம் ஏன் டான்ஸை எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆனா அப்படியே பட்டவர்களுக்கு ஐயோ கர்த்தர் அப்படியாப்பட்ட மாய் மாலங்களை அருவறுக்கிறார் எனவே தேவனுடைய பிள்ளை பரலோகம் போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும் அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார் ஆமேன் பாருங்கள் ஜபம் முடிஞ்ச பிறகு கூட கத்தரை ஏவனார் இதையும் கேட்டுக்கொள்ளுங்கள் காட் பிளெஸ் யூ ஆல்